உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் மிக அரிதான நோய்களுக்கு தனிப்பட்ட மூலிகைகளை கொண்டு மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். அன்பான நேயர்களே, உலகையே அச்சுறுத்தும் சர்க்கரை நோய்க்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த நோய் பல்வேறு தரப்பட்ட மக்களை பாதிக்கின்றது. பிறந்த குழந்தைக்கு கூட சர்க்கரை நோய் இருப்பதாக அறிவியல் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பரம்பரை நோயாகவும் கருதப்படுகிறது. இந்த நோய் வருவதற்கான காரணங்களை தெரிந்து கொள்ளலாம். இன்சுலின் சுரப்பிகள் மிகவும் குறைவாக சுரந்தால் இந்த நோய் ஏற்படுகின்றது. அடுத்ததாக முறை தவறிய உணவுகள், அதாவது நாம் உண்ணுகின்ற உணவுகள் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருப்பதால் அவை உள்ளே சென்றவுடன் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய சுரப்பிகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இவற்றால் நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படுகின்றன. அடுத்ததாக இந்த நோய் வருவதற்கான காரணங்கள் பரம்பரை, இவையெல்லாம் இந்த நோய் வருவதற்கான காரணங்கள். அடுத்ததாக இந்த நோய் வராமல் தடுப்பதற்காக சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். முறையான உணவுகள், இயற்கை உரத்தால் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை நாம் உணவாக உண்டு வரலாம். சிவப்பு அரிசியை சாதமாக நாம் சாப்பிட்டு வரலாம். பொன்னி, ஜீரக சம்பா, நாட்டு கைக்குத்தல் அரிசி இவையெல்லாம் சாப்பிட்டு வந்தால் இந்த நோய் வராமல் பாதுகாக்கலாம். சிறுதானியம் என்று சொல்லக்கூடிய கேழ்வரகு, கம்பு மற்றும் பனிவரகு இவையெல்லாம் சாப்பிட்டு வந்தால் நோய் வராமல் தடுத்து கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அதையும் மீறி சர்க்கரை நோய் ஏற்பட்டால் அவற்றை தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை வால்மிளகு, ஔஷத மிளகு, டெய்ல் பெப்பர் என்று அழைக்கப்படுகின்ற வால்மிளகு மிக சிறந்த கிருமி நாசினி. மிளகில் மிளகு, வெள்ளை மிளகு, வால்மிளகு என்று மூன்று வகைப்படுகின்றன. ஒவ்வொரு வகையான மிளகும் பல தனிப்பட்ட மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. குறிப்பாக வால்மிளகு சர்க்கரை நோயை போக்கும். கபம், சளி, நெஞ்சி கோழை இவையெல்லாம் தணிக்கும். மேலும் உடலில் இருக்கக்கூடிய கணையம், சிறுநீரகம், இன்சுலின் அளவை முறையாக சுரக்கச் செய்து உள் உறுப்புகளை பாதுகாக்கும். மேலும் இவை முறையாக நாம் மருந்தாக எடுத்துக்கொண்டால் நமக்கு ஏற்படுகின்ற இன்சோமினியா தூக்கமின்மை நோயை போக்கும். இரத்த சோகையை தடுக்கும். ஆகையால் நாம் வால்மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு ஒரு இரத்த சுத்தி, பிளட் பியூரிஃபையர் என்று பெயர். உடலில் தங்கியுள்ள நச்சுக்கள், சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற ஊண்டி அதாவது நோய், குறிப்பாக சர்க்கரை புண்கள் இவற்றை ஆற்றக்கூடிய ஆற்றல் மிளகிற்கு இருப்பதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வாய் விலங்கம். வாய் விலங்கம் ஒரு கிருமி நாசினி. உடலில் தோன்றக்கூடிய மதமதப்பு, கை கால்கள் மரத்து போதல் போன்ற நோயை நீக்கும். சர்க்கரை நோய் வந்தால் அவர்களுக்கு குறுக்கு வலி, பாத எரிச்சல், நம்னஸ் என்று சொல்லக்கூடிய மரத்து போதல் தன்மை இவையெல்லாம் ஏற்படும். அவற்றை நீக்குவதற்கு வாய் விலங்கம் தேவைப்படும். ஆகையால் வாய் விலங்கத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் முறையற்ற மாதவிடாயை சரி செய்யும், குருதியை சுத்தப்படுத்தும், சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற மதமதப்பு தன்மையை போக்கும் என்பதால்
கருஞ்சீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அதிமதுரம். அதிமதுரம் இரத்த கிருமிகளை போக்கி அசுத்த இரத்தத்தை சரி செய்து இரத்தத்தை சுத்தமடைய செய்யும். மதுமேக நோயினால் ஏற்பட்ட உடல் வலி, பாத எரிச்சல், கெண்டைக்கால் வலி, காஃப் மசில்ஸ் பெயின் இவையெல்லாம் நீக்கும். ஆகையால் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கல்லுப்பு. உப்பு கட்டுபவன் உப்பு கட்ட தெரியாதவன் துப்பு கெட்டவன் என்கிற பழமொழிக்கேற்ப சித்த மருத்துவத்தில் பல்வேறு வகையான உப்புக்கள் உள்ளன. வளையல் உப்பு, கண்ணாடி உப்பு, பொட்டுளுப்பு, சவுட்டுப்பு, இந்துப்பு, கல்லுப்பு. ஒவ்வொரு வகையான உப்புக்களும் உடலை பாதுகாக்கும். குறிப்பாக கல் உப்பு மதமதப்பு தன்மையை போக்கும், நாவறட்சியை குணப்படுத்தும், உலர்ந்த உதடுகளை சரி செய்யும். மதுமேக நோய் வந்தால் நாவறட்சி ஏற்படும், அவற்றை வராமல் பாதுகாக்கும் என்பதால் கல்லுப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி. திப்பிலி ஒரு கிருமி நாசினி. உடலில் ஏற்படுகின்ற வேகத்தன்மையை குறைத்து மிதமான உஷ்ணத்தை ஏற்படுத்தும். நமக்கு சர்க்கரை நோயினால் உடல் அசதி, உடல் சோர்வு இவையெல்லாம் ஏற்படும். திப்பிலி அவற்றை போக்கும் என்பதால் திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இந்துப்பு. இந்துப்பு நீர்த்தன்மையை சரி செய்யும், இரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் அளவை சரி செய்யும் என்பதால் இந்துப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கடுக்காய். கடுக்காய் மிக சிறந்த கிருமி நாசினி. பல நூறு மருத்துவங்களுக்கு கடுக்காய் பயன்படும். கடுக்காயில் உள்ளே இருக்கக்கூடிய விதை நஞ்சுத்தன்மை உடையவை. ஆகையால் கடுக்காய் தோலை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். சுக்கிற்கு புறநெஞ்சு, கடுக்காயிற்கு அகநெஞ்சு. அகம் என்றால் உள்ளே, புறம் என்றால் வெளியே. சுக்கு மேல் தோலை சீவினால் சுத்தம் அடையும். கடுக்காயின் உள்பகுதியை நீக்கினால் தூய்மை அடையும். ஆகையால் நாம் கடுக்காய் தோலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுனை. அத்தனை மூலிகை பொருட்களையும் அரைப்பதற்கும் உடலை மேம்படுத்துவதற்கும் நாட்டு பசுனை பயன்படும். ஆகையால் நாட்டு பசுனையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். அன்பான நேயர்களே, சர்க்கரை நோய் வந்தால் இனிப்பை அறவே தவிர்க்க வேண்டும். ஆனால் செந்தேன் என்கிற தேனிற்கு மட்டும் விதிவிலக்கு. கொம்புத்தேன், செந்தேன், பாறைத்தேன், வேம்புத்தேன் இவையெல்லாம் அற்புதமான ஒரு வகை. ஒவ்வொரு வகையிலும் ஒரு அருமருத்துவம் உண்டு. செந்தேனிற்கு உடலை பாதுகாத்து சர்க்கரை நோய் மிகாமல் பாதுகாக்கும். மேலும் மருந்து பொருட்களின் வீரிய தன்மையை அதிகரிக்கும் என்பதால் நாம் செந்தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வால்மிளகு 10 கிராம், மிளகு 10 கிராம், வாய்விலங்கம் 10 கிராம், கடுக்காய் தோல் 10 கிராம், கருஞ்சீரகம் 10 கிராம், திப்பிலி 10 கிராம், கல் உப்பு 10 கிராம், இந்துப்பு 10 கிராம், தேன் தேவையான அளவிற்கு, நாட்டு பசுனை தேவையான அளவிற்கு, அதிமதுரம் 10 கிராம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் எடைப்படி தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது ஒவ்வொரு பொருட்களும் சமன் எடையாக எடுத்து அதை மொத்தமாக சேர்த்து தேவையான அளவிற்கு தேன் மற்றும் நெய் விட்டு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் நாம் ஒன்றாக சேர்த்து தேன் மற்றும் நெய் விட்டு அரைத்து எடுத்த மருந்து கலவையை நாம் தனியாக வைத்துள்ளோம். குறிப்பாக சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்களுக்கு காலை மாலை உணவிற்கு முன் வெறும் வயிற்றில் இந்த மருந்து கலவையை 5 முதல் 10 கிராம் அளவிற்கு வயதிற்கு ஏற்றவாறு அனுபோகமாக உணவிற்கு முன் இருவேளையும் சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக சர்க்கரை நோய் குறையும். சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். மதமதப்பு, நமச்சல் தன்மை, பாத எரிச்சல், கெண்டைக்கால் வலி, குதிகால் வலி இவையெல்லாம் நீங்கி உடல் புத்துணர்ச்சி அடையும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை சர்க்கரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக சர்க்கரை நோயை தீர்ப்பதற்காக வால்மிளகு என்கிற அற்புதமான மூலிகை பொருட்களை கொண்டு மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது காது வலி என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்கப் போகின்றோம். ஏற்கனவே நாம் காதில் ரணம், சீழ் வடிதல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்த்து இருக்கின்றோம். இப்பொழுது காது வலிக்காக மட்டும் மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை பால் கொண்ட காயம் பெருங்காயம். பெருங்காயம் மிக சிறந்த கிருமி நாசினி. வள்ளீகம், கந்தி, பூதநாசம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற பெருங்காயம் ஒரு வகையான மரத்தின் பால். இந்த பாலை எல்லாம் சேகரித்து காய வைத்து எடுத்தால் பெருங்காயமாக மாறிவிடும். பெருங்காயத்தை எப்பொழுதுமே நாம் பொறித்து பயன்படுத்தினால் பல நோய்களுக்கு அருமருந்து. வயிற்று உப்பசம், சிறுநீர் கட்டு, இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள், உடலில் ஏற்படுகின்ற வலி, காது வலி மற்றும் வயிற்று மந்தம் இவையெல்லாம் தணிக்கும். பல விஷ நோய்களையும் போக்கும். அன்பான நேயர்களே, பெருங்காயத்தை நம் முன்னோர்கள் பல 100 ஆண்டுகளாக தினந்தோறும் உணவில் பயன்படுத்தி வந்தார்கள். ஏனென்றால் இரத்தத்தை சுத்தி செய்வதுடன் கிருமிகள் வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் பெருங்காயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கற்பூரம். கற்பூர மரம் பல நோய்களை போக்கும். இப்பொழுது கற்பூரம் இரசாயன கலவையோடு வருகின்றது. நாட்டு மருந்து கடைகளில் பூரணமாக இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய பூங்கற்பூரத்தை வாங்கி பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது வருகின்ற கற்பூரத்தை பயன்படுத்தினால் பக்க விளைவுகள் ஏற்படும். ஆகையால் நாம் தரமான இயற்கை முறையில் பெறப்பட்ட பூங்கற்பூரத்தை எடுத்து வைத்துள்ளோம். பூங்கற்பூரம் பல நோய்களை போக்கும். தலைவலி, மார்பு கோழை, நெஞ்சிக்கோழை, மூக்கு அடைப்பு, காது வலி இவற்றை போக்கும் என்பதால் நாம் கற்பூரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தைலம் காய்ச்சுவதற்கும் உள் உறுப்புகளில் பயன்படுத்தக்கூடிய தைல வகைகளுக்கும் நல்லெண்ணெய் ஒரு அறுபொருள். ஆகையால் நாம் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நல்லெண்ணெய் 100 மில்லி, பெருங்காயம் 5 கிராம், பூங்கற்பூரம் 5 கிராம். முதலில் காது வலியை போக்குவதற்காக தைலம் ஒன்றை
நாம் காய்ச்சப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நல்லெண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நல்லெண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் பெருங்காயத்தை 5 கிராம் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக பூங்கற்பூரம் 5 கிராம். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் நல்லெண்ணெயில் நாம் சேர்த்த பெருங்காயம் நன்றாக சிவக்க பொரிந்துவிட்டது. நாம் சேர்த்த கற்பூரம் நன்றாக கரைந்து அதில் அற்புதமான தைலமாக மாறிவிட்டது. அற்புதமான இந்த தைலம் இப்பொழுது காது வலியை போக்கக்கூடிய தைலம். இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதிக மருத்துவ குணம் நிரம்பிய இந்த தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும். காது வலி என்கிற நோய் உடையவர்கள் இரவு வேளையில் இந்த தைலத்தை 1 அல்லது 2 சொட்டுக்கள் வலி உடைய காதில் விட்டு வந்தால் படிப்படியாக காது வலி குறையும். காது வலி குறைந்தவுடன் தைலம் பயன்படுத்துவதை நிறுத்திவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். ஆண்கள் மற்றும் வயது வந்த பெண்களுக்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில், உலகமெங்குமே சொல்லலாம், குறிப்பாக தமிழ்நாட்டில் 100%-80% ஆண்கள் பெண்களுக்கு வெட்டை நோய் உள்ளதாக அறிய முடிகின்றது. இதை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் வெட்டை நோயை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் இவற்றால் பெண்களுக்கு கருப்பை பிரச்சனை, குழந்தை பேரின்மை போன்ற நோய்கள் ஏற்பட்டு கருப்பை வாயில் எதிர்காலத்தில் கவனிக்காமல் விட்டுவிட்டால் யூட்ரஸ் கேன்சர் என்று சொல்லக்கூடிய கருப்பை புற்றுநோய் வருவதற்கு காரணமாக அமைகின்றது. அந்த வெட்டையை தணிப்பதற்கு இந்த செம்பருத்தி ஒரு அற்புதமான ஒரு பலம் தருகின்ற ஒரு பூ. இந்த செம்பருத்தி பூக்களுடைய இலைகள், மகரந்தங்கள் இவையெல்லாம் நீக்கிவிட்டு 3 செம்பருத்தி பூக்களின் இதழ்களை மட்டும் தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசும்பால். நாட்டு பசும்பாலில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சத்துக்கள் மிகவும் அளவிற்கு அதிகமாக மனிதர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகையால் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். பனம் கற்கண்டு நமக்கு வரக்கூடிய எல்லா வகையான உட்சூடு, கனைச்சூடு, மேகச்சூடு, மூளச்சூடு என்று சொல்லக்கூடிய அந்த சூட்டினால் வருகின்ற அத்தனை வகையான நோய்களுக்கும் பனம் கற்கண்டு ஒரு அருமருந்து என்பதால் பனம் கற்கண்டை நன்றாக தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஏலக்காய் தூள். அன்பான நேயர்களே, மிகவும் நறுமணமுள்ள ஒரு ஏலக்காய் பல்வேறு வகையான கிருமி நாசினி. ஏலக்காயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, வெட்டை நோயை போக்குவதற்கான
செம்பருத்தி டீயை நாம் இப்பொழுது தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நாட்டு பசும்பாலை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நாட்டு பசும்பாலில் சிவப்பு செம்பருத்தினுடைய இதழ்களை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்துவிட்ட பாலில் அடுத்ததாக நாம் பனம் கற்கண்டு தூள், 1 தேக்கரண்டி, அடுத்ததாக ஏலக்காய் தூள் தேவையான அளவிற்கு, அற்புதமான செம்பருத்தி இதழ் டீ நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். செம்பருத்தி பூக்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த செம்பருத்தி டீ ஓர் அற்புதமான ஒரு சஞ்சீவி மருந்து. இயற்கையான முறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய செம்பருத்தி பூக்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த டீயை காலை மாலை இருவேளையும் பருகி வந்தால் உடல் சூடு படிப்படியாக குறைந்து வெட்டை நோய், மேக வெள்ளை என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் முழுவதுமாக நீங்கி உடலுக்கு குளிர்ச்சியும் மருத்துவமான ஒரு ஆரோக்கியமும் ஏற்பட்டு உடலுக்கு ஒரு பொன்னிறமும் கிடைக்கும். அன்பான நேயர்களே, அற்புதமான நாம் தயாரித்த இந்த செம்பருத்தி டீயை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.